வெல்கம் பேக் டு த வீடியோ. ஒரு பிரேக்கிங் நியூஸ். இந்த நியூஸை கேட்டதுக்கப்புறம் சந்தோஷப்படுறதா சங்கடப்படுறதா என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். நமக்கு எதிரி வெளியிலிருந்து வந்தால், வெளியிலிருந்து ஒரு பிரச்சனை வந்தால் கூட ஓகே, பட் நமக்குள்ளேயே பிரச்சனை, அதுவும் தளபதிக்கு எதிராக தளபதியோட அப்பாவே இந்த மாதிரி சில வேலைகள் பண்ணும்போது என்ன பண்ணுறது? தளபதியோட அப்பா பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடியே தளபதியோட பெர்மிஷன் இல்லாமலே விஜய் மக்கள் இயக்கங்கிற பேரில் கட்சி எல்லாமே ஆரம்பிக்க போனார். அந்த டைம்லேயே நம்ம தளபதி அஃபீஷியலாக நோட்டீஸ் எல்லாம் கூட விட்டுருந்தார். இனிமேலும் விஜய் மக்கள் இயக்கங்கிற பேர்லேயோ விஜய் மக்கள் இயக்கங்கிற கொடிவியோ இந்த மாதிரி பொலிட்டிக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கப்படும்னு அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்தது, விஜய் மக்கள் இயக்கங்கிற பேரில் விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவங்க வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் நிற்க போகிறதா ஒரு நியூஸுங்கிறது வந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்திருக்கு நம்ம தளபதி சைட்லேருந்து. தளபதி பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக 11 பேர் மேலே, இன்க்ளூடிங் தளபதியோட அம்மா ஷோபா அம்மா அண்ட் தளபதியோட அப்பா எஸ்எஸ்சி, இவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸுங்கிறது ஃபைல் பண்ணியிருக்கிறாராமா. அதுக்கான காரணம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கங்கிற பேரையோ விஜய் மக்கள் இயக்கத்தோட கொடிவியோ மொத்தமாக சொல்லணும்னா தளபதி ரிலேட்டடாக எந்த விஷயமுமே பொலிட்டிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம தளபதி ஒரு கேஸுங்கிறது ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. இதில் எதுக்கு நம்ம ஷோபாமா பேரையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஷோபாமாவும் இதில் ஒரு செக்ரட்டரியாக தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம எஸ்எஸ்சி அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி தான் ஷோபாமா கிட்ட கையெழுத்தெல்லாமே வாங்கியிருக்கிறாராமா. அந்த விஷயத்தை நம்ம ஷோபாமாவே ஒரு இன்டர்வியூல எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எஸ்எஸ்சி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஷோபாமாவும் இதில் இருந்தாங்கன்னா நம்ம தளபதி இந்த அளவுக்குலாம் போக மாட்டாருன்னு நினச்சி தான் நம்ம ஷோபாமாவையும் வச்சுருந்தாங்க. பட் வேறு வழியே இல்லாமல் தான் நம்ம தளபதி இந்த ஒரு முடிவுங்கிறது எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நடந்திருக்கிற விஷயம். ஸோ இந்த கேஸோட நெக்ஸ்ட் ஹியரிங் பார்த்தீங்கன்னா வரப்போகிற செப்டம்பர் 27 தேதிங்கிற மாதிரி தான் நியூஸுங்கிறது வந்திருக்கு. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. சரி, இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமேனு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பா. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி ரிலேட்டடாக எல்லா வித வீடியோஸுமே நம்ம சேனலில் வரும். அண்ட் ஓகே நண்பா, ஆல் இஸ் வெல், எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.